வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு. எட்டுத்திக்கும் என்று செய்திகளை வழங்குவதற்காக நான் பாலவில் சக்கரவர்த்தி, நான் காயத்ரி. தொடர்ந்து தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அனைவருக்கும் கல்வி, அதற்கு ஏற்ற வேலை என்பதே தமிழ்நாடு அரசின் முக்கிய நோக்கம். மாபெரும் வேலைவாய்ப்பு முகாமை தொடங்கி வைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. அரசு போக்குவரத்து கழகத்திற்கு சில்லறை விற்பனையில் டீசல் வாங்க தமிழ்நாடு அரசு முடிவு. மொத்த கொள்முதலுக்கான விலையை மத்திய அரசு உயர்த்தியதால் நடவடிக்கை. அண்ணா பல்கலைக்கழக மாணவர்கள் தாமதமாக பதிவேற்றிய விடைத்தாட்களும் திருத்தப்படும். உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி விளக்கம். இனிமேல் நேரடி முறையிலேயே தேர்வுகள் நடத்தப்படும் என்றும் தகவல். ஜெயலலிதா மரண வழக்கில் ஆறுமுகசாமி ஆணையத்தில் ஓபிஎஸ் திங்கட்கிழமை ஆஜர். சசிகலாவின் உறவினர் இளவரசியும் ஆஜராக இருப்பதாக தகவல். தென்கிழக்கு வங்கக்கடலில் செவ்வாய்க்கிழமை உருவாகிறது புதிய புயல். அந்தமானை ஒட்டிய பகுதிகளுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை. நடிகர் சங்க தேர்தலில் மீண்டும் வென்றது விஷாலின் பாண்டவர் அணி. தலைவராக நாசர், பொருளாளராக கார்த்தி மீண்டும் தேர்வு. மணிப்பூர் மாநில முதலமைச்சராக இரண்டாவது முறையாக தேர்வு செய்யப்பட்டார் பிரேம்சிங். உத்தராகண்டில் முதலமைச்சரை தேர்வு செய்ய யுக்ரைனில் இரண்டாவது நாளாக ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் மூலம் ரஷ்யா தாக்குதல். மருத்துவமனைகள், மக்கள் தஞ்சமடையும் இடங்களை குறிவைப்பதாக யுக்ரைன் குற்றச்சாட்டு. அனைவருக்கும் கல்வி கிடைக்கச் செய்வதோடு அதற்கேற்ற வேலைவாய்ப்பை உறுதி செய்வதே தமிழ்நாடு அரசின் முக்கிய நோக்கம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூரில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை மூலம் தனியார் துறையில் வேலைவாய்ப்பு முகாமினை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இந்த முகாமில் 500க்கும் மேற்பட்ட முன்னணி தனியார் நிறுவனங்கள் பங்கேற்றன. சுமார் 73,000 பணியிடங்களுக்கு நடைபெற்ற வேலைவாய்ப்பு முகாமில் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்களைச் சேர்ந்த இளைஞர்கள் அதிக அளவில் பங்கேற்றனர். இவர்களில் முதல் 20 பேருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பணி நியமன ஆணைகளை வழங்கினார். மாணவி அப்சரா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இவர் டிஎம் கிராண்டன் நிறுவனத்தில் மேனேஜ்மெண்ட் ட்ரெயினியாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். மாணவர் சந்தோஷ் அவர்களை அழைக்கிறோம். இவர் சர்தாக் எஜுகேஷன் டிரஸ்ட் நிறுவனத்தில் சாஃப்ட் ஸ்கில் ட்ரெயினராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். மாற்றுத்திறனாளி பையனாளி. இதைத் தொடர்ந்து கல்வி தொலைக்காட்சி வாயிலாக அரசு போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் இளைஞர்களுக்கான பயிற்சி வகுப்பு ஒளிபரப்பை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இந்த பயிற்சி வகுப்புகள் தினமும் காலை 7 மணி முதல் 9 மணி வரையில் ஒளிபரப்பப்படும். இரவு 7 முதல் 9 மணி வரை மறு ஒளிபரப்பு செய்யப்படும். நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், அனைவருக்கும் கல்வி, அதற்கு ஏற்ற வேலை வழங்குவதுதான் தமிழக அரசின் முக்கிய நோக்கம் என்றார். வேலைவாய்ப்பிற்கு ஏற்ப திறமையானவர்களை உருவாக்குவதிலும் அரசு முழு கவனம் செலுத்தி வருவதாக கூறினார். தமிழகத்தில் வேலையின்மை இல்லாத நிலையை உருவாக்குவோம் என்றும் முதலமைச்சர் உறுதியளித்தார். தமிழ்நாட்டில் வேலையின்மை என்பதே இல்லாத நிலையினை உருவாக்க அயராது உழைக்குமாறும், தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்திட கை கொடுக்குமாறும் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கிறேன். அதற்கு வேலையில்லை, வேலை கிடைக்கல, வேலைவாய்ப்பை நேர்மையாளர்கள் இருக்கிறேன் என்று சொல்ல, இது 5 ஆண்டு காலத்திற்கு நிச்சயமாக நாங்கள் போக்குவோம் என்ற உறுதியை உடன். அண்ணா பல்கலைக்கழக செமஸ்டர் தேர்வில் தாமதமாக பதிவேற்றம் செய்த அனைத்து மாணவர்களின் விடைத்தாள்களும் திருத்தப்படும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி விளக்கம் அளித்துள்ளார்.
அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் மாணவர்களுக்கு நவம்பர் டிசம்பர் மாதத்திற்கான செமஸ்டர் தேர்வுகள் கடந்த பிப்ரவரி மாதம் ஆன்லைனில் நடைபெற்றது. ஆன்லைனில் தேர்வெழுதிய மாணவர்களில் விடைத்தாட்களை குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள் சமர்ப்பிக்காத காரணத்தால் சுமார் 10,000 மாணவர்களுக்கு அண்ணா பல்கலைக்கழகம் ஆப்சன் போட இருப்பதாகவும் அவர்களின் விடைத்தாள்கள் மதிப்பீடு செய்யப்படாது என்றும் தகவல்கள் வெளியாகின. இதனால் அவர்கள் அனைவரும் தேர்வில் தோல்வியடையும் நிலை ஏற்பட்டது. அண்ணா பல்கலைக்கழகத்தின் இந்த நடவடிக்கை மாணவர்கள் மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்நிலையில் நியூஸ்18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி, தாமதமாக விடைத்தாட்கள் அனுப்பிய 10,000 மாணவர்களின் விடைத்தாள்கள் திருத்தம் செய்யப்படாது என்ற தகவல் தவறானது என்றார். இது ஒரு தவறான செய்தி பரப்பப்பட்டிருக்கிறது. குறிப்பாக எல்லா விடைத்தாள்களும் நாங்கள் முதல்ல நான் பேட்டியளிக்கும் பொழுதே சொன்னேன், ஒரு நாட்கள் தாமதமாக அனுப்பினாலும் அந்த தேர்வு தாள்களையும் விடைத்தாள்களையும் திருத்த வேண்டும் என்று அப்பொழுதே நான் சொல்லியிருக்கிறேன். திருத்துவார்கள், நிச்சயமாக திருத்தப்பட்டு இன்னும் ஒரு வாரத்திற்குள்ளாக அவங்களுக்கு இன்னொன்று ரிசல்ட்டே அனௌன்ஸ் பண்ணல, எல்லா மாணவர்களுக்கும் ஒன்றாக முடிவுகள் அறிவிக்கப்படும். பொறியியல் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு திங்கட்கிழமை முதல் செமஸ்டர் தேர்வுகள் நேரடி முறையில் நடைபெறவுள்ளதாகவும் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது தெரிவித்தார். நான் முதலாம் ஆண்டு மாணவர்களை நான் அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்வது, தயவு செய்து கல்வித்தரத்தை பாதிக்கிற வகையில் நீங்கள் நடைபோடக்கூடாது. நீங்கள்லாம் நிச்சயமாக இந்த தேர்வை முறையாக எழுத வேண்டும். அந்த முறையாக அதற்கான அந்த விடைத்தாள்கள் திருத்தப்பட்டு உரிய முறையில் நமக்கு ரிசல்ட்லாம் வழங்கப்படும். போன தடவைலாம் என்ன இருந்துச்சு, ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயரில் ஃபெயில் ஆகிட்டோம்னா அடுத்த வருஷம் ப்ரொமோஷனே கிடையாதுன்னு பொறியியல் கல்லூரி இருந்தது. நாங்கள் அதையும் கூட வேணான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அரியர்ஸ் இருந்தால் கூட அடுத்த வருஷம் அவங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுத்து அவங்க எழுதலாங்கிற திட்டத்தையும் அவருடைய நன்மைக்குறி தான் இதெல்லாம் சொல்லியிருக்கிறோம். தமிழ் வழியில் பொறியியல் படிப்பதற்கு தேவையான முக்கியத்துவத்தை தமிழக அரசு வழங்கும் என்றும் அமைச்சர் பொன்முடி கூறினார். ஹோலி கொண்டாட்டத்தால் நேர்ந்த விபத்து, நரசிங்கம்பேட்டை நாதஸ்வரத்திற்கு புவிசார் குறியீடு உள்ளிட்ட செய்திகளை எக்ஸ்பிரஸ் தொகுப்பில் பார்க்கலாம். முன்னாள் மத்திய அமைச்சர் சரத் யாதவ் தனது கட்சியான லோக் தந்திரிக் ஜனதா தளத்தை லாலு பிரசாத் யாதவின் ராஷ்டிரிய ஜனதா தளத்துடன் இணைத்துள்ளார். பாஜகவிற்கு எதிரான மிகப்பெரிய எதிர்க்கட்சியை உருவாக்கும் நோக்கத்துடன் இந்த இணைப்பு நடத்தப்பட்டுள்ளதாக சரத் யாதவ் கூறியுள்ளார். தற்போதைக்கு பல கட்சிகள் இணைந்து வலிமையான கூட்டணியை உருவாக்குவது முக்கியம் என்றும் எந்த கூட்டணிக்கு யார் தலைமை என்பது பின்னர் முடிவு செய்யப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். இரு கட்சிகளும் இணைய வேண்டும் என்பது மக்களின் முடிவு என்றும் காலத்தின் கட்டாயத்தை அனைத்து கட்சிகளும் புரிந்து செயல்பட வேண்டும் என்றும் ராஷ்டிரிய ஜனதாதள கட்சியின் தேஜஸ்வி யாதவ் கூறியுள்ளார். உத்தரப்பிரதேசில் சிறுவர்கள் ஹோலி பண்டிகையை விளையாட்டாக கொண்டாடியதால் ஆட்டோ ஒன்று விபத்தில் சிக்கி கவிழ்ந்த காட்சி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பக்பத் பகுதியில் ஹோலி அன்று சிறுவர்கள் சாலையோரம் பலூன்களில் தண்ணீரை நிரப்பி ஒருவர் மீது ஒருவர் வீசி விளையாடிக் கொண்டிருந்தனர். அப்போது சிறுவன் ஒருவன் அந்த வழியாக பயணிகளோடு வந்த வாகனத்தின் மீது தண்ணீர் பலூனை தூக்கி எறிந்தார். இதனால் பதறிய ஆட்டோ ஓட்டுநர் ஆட்டோவை கட்டுப்படுத்த முயன்றார். எனினும் ஆட்டோவும் அதிவேகத்தில் பயணித்ததால் நிலைத்திருமாறி சாலையில் கவிழ்ந்தது. இதில் ஆட்டோவில் பயணித்தவர்கள் காயமடைந்தனர். தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு குறைந்துள்ள போதிலும் கொரோனா 4வது அலை பரவுவதை தடுக்க அனைவரும் தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கான்பூர் IIT மாணவர்கள் தமிழகத்தில் கொரோனா 4வது அலை பரவும் என்று கூறியுள்ளதாகவும் எந்தவொரு தகவலையும் அலட்சியப்படுத்திவிட முடியாது என்பதால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். நாட்டுக்குள்ளே தமிழக முதல்வர்களுடைய செய்திய வழிகாட்டுதலின்படி கடந்த 10 நாட்களுக்கு மேலாக 100க்கும் கீழான தொற்று, அதேபோல் தினந்தோறும் அந்த ஜீரோ டெத் என்கின்ற வகையில் இறப்பு இல்லாத நிலை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. எனவே நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது என்பது அவசியம். எதையும் புறந்தல்லாமல் இதற்கு ஒரே தீர்வு என்பது தடுப்பூசி போட்டுக் கொள்வது மட்டும்தான். டீசல் விலையை உயர்த்தியதால் மத்திய அரசிடமிருந்து மொத்தமாக டீசல் வாங்குவதை நிறுத்தியுள்ளதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறைக்கு மத்திய அரசு வழங்கும் டீசலின் விலையானது லிட்டருக்கு 113 ரூபாயாக உயர்த்தப்பட்டது. இதனால் அரசு போக்குவரத்து கழகத்திற்கு நாள்தோறும்
16 லட்சம் லிட்டர் டீசல் தேவைப்பட்ட நிலையில் இந்த விலை உயர்வால் நாள் ஒன்றுக்கு சுமார் 3.5 கோடி வரை இழப்பு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டது. இதையடுத்து நிதி இழப்பை தவிர்க்க மத்திய அரசிடமிருந்து டீசலை வாங்கப் போவதில்லை என தமிழக அரசு அறிவித்துள்ளது. மேலும் சில்லறை விற்பனை விலையில் லிட்டருக்கு 63 காசுகள் குறைவாக டீசல் வழங்க இந்திய ஆயில் நிறுவனத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி முடிக்கப்பட்டுள்ளதாகவும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. முல்லைப்பெரியாறு மற்றும் காவிரி நதிநீர் பிரச்சினைகளில் தமிழ்நாட்டின் உரிமையை நிலைநாட்ட அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒன்றிணைந்து குரல் கொடுக்க வேண்டும் என்று அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கேரளா மற்றும் கர்நாடக மாநில அரசுகளுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள இரு மாநில அரசுகளின் செயல்பாடு குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகள் எதுவும் கூறாமல் இருப்பது மக்களிடையே சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். எவ்வளவு நியாயமான லட்சியமும் பலத்துடன் கூடியிருந்தால்தான் வெல்ல முடியும் என அறிஞர் அண்ணா கூறியதை சுட்டிக்காட்டியுள்ள ஓபிஎஸ், இந்த விஷயத்தில் தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து குரல் கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் மயில் சிலையை தேடும் பணியில் புதிய தொழில்நுட்பத்தை கையாள சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். கபாலீஸ்வரர் கோயிலில் புன்னைவனநாதர் சன்னதியில் இருந்த மயில் சிலை கடந்த 2004 காணாமல் போனது. இது கோயிலின் தெப்பக்குளத்தில் வீசப்பட்டிருக்கலாம் என்று கூறப்பட்டதால் கடந்த வாரம் தீயணைப்புத் துறையினர் தேடும் பணியில் ஈடுபட்டனர். இந்நிலையில் அதிநவீன தொழில்நுட்ப கருவிகள் மூலம் குளத்தின் அடியில் சென்று தேட திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்காக பள்ளிக்கரணையில் உள்ள தேசிய கடல்சார் தொழில்நுட்ப நிறுவனத்திற்கு சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் கடிதம் அனுப்பியுள்ளனர். சென்னை மெரினா கடற்கரை காமராஜர் சாலை பகுதியில் இளைஞர்கள் இருசக்கர வாகனங்களில் சாகசங்களில் ஈடுபடுவது மீண்டும் தொடங்கியுள்ளதால் இரவு முழுவதுமாக காவலர்கள் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். மெரினா கடற்கரை பகுதியில் நேற்று இரவு போலீசார் வழக்கம்போல் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். நள்ளிரவு 12 மணியளவில் 20க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் அதிக சிசி திறன் கொண்ட வாகனங்களில் அங்கு வந்துள்ளனர். அவர்களை போலீசார் எச்சரித்து அனுப்பிய நிலையில் அதனை பொருட்படுத்தாமல் காமராஜர் சாலையில் அதிவேகமாக சென்று சாகசம் செய்துள்ளனர். இதனை சிலர் வீடியோ எடுத்து போலீசாரிடம் காட்டியதை அடுத்து அந்த இளைஞர்களை பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளது. திருச்சியில் ஒலி வெளியீட்டில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதால் தமிழ்மொழி சுருக்கெழுத்து தேர்வு எழுத வந்த தேர்வர்கள் அவதிக்குள்ளாக்கினர். தமிழ்நாடு தொழில்நுட்ப குழு இயக்ககம் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் நேற்றும் இன்றும் சுருக்கெழுத்து தேர்வு நடைபெற்றது. தமிழகம் முழுவதும் 10,000 பேர் இந்த தேர்வை எழுதிய நிலையில் திருச்சியில் துவாக்குடி, சேதுராப்பட்டி என 2 மையங்களில் தேர்வு நடைபெற்றது. இந்த 2 மையங்களிலும் ஒலி வெளியீட்டில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதால் தமிழ்மொழி சுருக்கெழுத்து தேர்வை சரியாக எழுத முடியவில்லை என்று தேர்வர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஆடியோ வந்து கிளியரா இல்ல, திக்கி திக்கி விழுந்துச்சு, அதனால யாராலுமே எழுத முடியல, ரொம்ப கஷ்டமாவே இருந்துச்சு. எக்ஸாம் ஃபர்ஸ்ட் பேப்பர் வந்து ஒண்ணுமே ஆடியோ எதுவுமே கேட்கல. திராவிட இசைக்கருவியான நரசிங்கம்பேட்டை நாதஸ்வரத்திற்கு புவிசார் குறியீடு அங்கீகாரம் கிடைத்துள்ளதாக அறிவுசார் சொத்துரிமை கழக வழக்கறிஞர் சஞ்சய் காந்தி தெரிவித்துள்ளார். கடந்த 1955 கும்பகோணம் அருகே உள்ள நரசிங்கம்பேட்டையைச் சேர்ந்த கைவினை கலைஞர் ரங்கநாத ஆச்சாரி நரசிங்கம்பேட்டை நாதஸ்வரத்தை உருவாக்கினார். இது தற்போது தஞ்சையில் தயாரிக்கப்படுகிறது. பாரம்பரியமிக்க இந்த இசைக்கருவிக்கு 8 ஆண்டுகள் சட்ட போராட்டத்திற்கு பிறகு புவிசார் குறியீடு கிடைத்துள்ளதாக சஞ்சய் காந்தி தெரிவித்துள்ளார். 8 வருடம் போராடி இந்த நரசிங்கப்பட்டை நாதஸ்வரத்திற்கு புவிசார் குறியீடு அந்தஸ்தை பெற்றிருப்பது திராவிட மாடல் இசைக்கருவிக்கு கிடைத்த அங்கீகாரம் என்று கருதுகிறேன். ரஷ்ய படையெடுப்பை கண்டித்து பாரிஸில் 100க்கணக்கானோர் கூடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். உக்ரைன் நாட்டின் கொடி மற்றும் போருக்கு எதிரான பதாகைகளை ஏந்திய ஆர்ப்பாட்டக்காரர்கள் கண்டன முழக்கங்களை எழுப்பினர். பிரம்மாண்டமான உக்ரைனின் கொடியை பலரும் கூடி நின்று அசைத்து உக்ரைனுக்கு தங்கள் ஆதரவை தெரிவித்தனர். ஐபிஎல்லில் புதிதாக களம் காணும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியின் சீருடை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. நடப்பாண்டு ஐபிஎல் தொடரில் லக்னோ மற்றும் குஜராத் என புதிதாக இரு அணிகள் விளையாட உள்ளன. இதில் லக்னோ அணியை KL ராகுல் வழிநடத்த உள்ளார். இந்த அணி மார்ச் 28 நடக்கும் தனது முதல் போட்டியில் குஜராத்தை எதிர்த்து பலப்பரீட்சை நடத்த உள்ளது. இந்த போட்டிக்கான பயிற்சியில் வீரர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் லக்னோ அணியின் சீருடையை அணிந்து கேப்டன் KL ராகுல் வலைப்பயிற்சி மேற்கொண்டுள்ளார். அந்த புகைப்படங்களை தனது ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர் புதிய வண்ணம் அதே அர்ப்பணிப்பு என குறிப்பிட்டுள்ளார்.
அந்தமான் நிக்கோபார் கடல் பகுதியில் மார்ச் 22 புயல் உருவாக வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளது. இது வடக்கு திசையில் அந்தமான் நிக்கோபார் தீவு வழியாக நகர்ந்து அடுத்த 24 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் அதற்கடுத்த 12 மணி நேரத்தில் புயலாகவும் வலுப்பெறக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இதனால் அந்தமான் கடல் மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் மணிக்கு 85 கிலோமீட்டர் வேகத்தில் சில நேரங்களில் காற்று வீச வாய்ப்பு உள்ளதால் மீனவர்கள் அப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளனர். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் 2 நாட்களுக்கு இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும். கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக கிருஷ்ணராயபுரம், நெடுங்கல் மற்றும் ஆரணியில் தலா 3 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. உலக சிட்டுக்குருவி தினமான இன்று அழிவின் விளிம்பில் இருக்கும் சிட்டுக்குருவிகள் தொடர்பாக விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியது அவசியம். இது தொடர்பான ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். உலகமயமாக்கல் சக்கரத்தின் கீழ் சிக்குண்ட விஷயங்களில் பறவை இனமும் ஒன்று. பூச்சிக்கொல்லிகள், ரசாயன உரங்கள் உள்ளிட்டவை பறவைகளுக்கு மிகப்பெரிய பிரச்சனை என்பதை தாண்டி செல்போன் டவர்களே சிட்டுக்குருவிகள் அழிவுக்கு முக்கியமான காரணம் என்ற கருத்தும் முன்வைக்கப்படுகிறது. அது எந்த அளவு உண்மை என்பது தெரியாத நிலையில் இன்று உலகம் முழுவதும் சிட்டுக்குருவிகள் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. பறவை இனங்களிலேயே சிட்டுக்குருவி மட்டும்தான் மனிதர்களிடத்தில் இணக்கமாக இருக்கக்கூடியது. எங்கெல்லாம் மனிதர்கள் வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் சிட்டுக்குருவிகள் காணப்படும். போதிய உணவின்மை, முட்டையிடுவதற்கான இடம் கிடைக்காதது, நகரமயமாதல் போன்றவையே சிட்டுக்குருவிகளின் அழிவுக்கான முக்கிய காரணங்களாக கருதப்படுகின்றன. உணவு சேகரிப்பதை கூட சிட்டுக்குருவிகள் சமாளித்துவிடக்கூடும், ஆனால் அவற்றின் இனப்பெருக்கம்தான் கேள்விக்குறி. குருவிகள் முட்டையிடுவதற்கான தகுந்த தகவமைப்பு உள்ள கூடுகளை முன்பு போல் வீடுகளிலும் தற்போது பார்க்க முடிவதில்லை. அதற்கான முக்கிய காரணம் மாறி வரக்கூடிய கட்டட வடிவமைப்புகள். மேலும் வயல்களில் கம்பு, சோளம், கேழ்வரகு என்று சிறுதானிய வகைகளை பயிரிடக்கூடிய நிலம் குறைந்து வருவதும் காரணம். அத்துடன் அன்லெட்டட் பெட்ரோல் மூலமாக வெளியாகக்கூடிய கசடுகளால் பூமியில் உள்ள புழுக்களும் அழிந்து வருவதாக கண்டறியப்பட்டுள்ளது. சிட்டுக்குருவிகளின் முக்கிய உணவாக இருக்கக்கூடிய புழுக்களின் அழிவும் சிட்டுக்குருவிகளின் எண்ணிக்கை வீழ்ச்சிக்கு மற்றொரு காரணமாக பார்க்கப்படுகிறது. வெளிநாட்டு பறவைகள் என்று பல வண்ணக்குருவி இனங்களை நாம் வீட்டை அலங்கரிக்கக்கூடிய நோக்கத்தில் வளர்த்து வருகிறோம். ஆனால் நம்முடனே வாழ்ந்து வந்த சிட்டுக்குருவிகள் வாழ எந்த வழிவகைகளையும் செய்ய மறந்துவிட்டோம். சிட்டுக்குருவிகள் நிறைய அழிஞ்சு போச்சு. அதை பாதுகாக்கும் விதமாக ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு சின்ன சின்ன ஒரு சின்ன பெட்டியில் ஒரு சிட்டுக்குருவி கூடு வச்சு அமைங்க. அதே போல் வெயில் காலம் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு சின்ன பாத்திரத்தில் தண்ணீரும் அதுக்கு தேவையான உணவும் வச்சிங்கன்னா சிட்டுக்குருவிகள் வளரும். தருமபுரி மாவட்டத்தில் பெண்ணாகரம், பாலக்கோடு காட்டுப் பகுதிகளில் அதிக அளவில் ஆயிரக்கணக்கான சிட்டுக்குருவிகள் இன்றும் வாழ்ந்து வருகின்றன. இவற்றுக்கு மக்கள் எந்தவிதமான இடையூறும் செய்யாமல் இருக்கின்றனர் என்பதுதான் சற்று ஆறுதலான தகவல். இதனிடையே சிட்டுக்குருவி தினத்தில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் கிழக்கு காவல் நிலைய பகுதிகளில் மரங்களில் போலீசார் மண் சட்டியில் நவதானியங்கள் மற்றும் தண்ணீர் வைத்தனர். அதேபோல் சுற்றுச்சுவர்களிலும் தானியங்களை இரையாக வைத்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் வண்ண கோலப்பொடிகளை கொண்டு 20 அடி அகலம், 20 அடி நீளத்தில் சிட்டுக்குருவி ஓவியத்தை வரைந்து மாணவர்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். புதுச்சேரியில் 400 கிலோ தானியங்களை பயன்படுத்தி 32,500 சதுரடியில் பிரம்மாண்ட சிட்டுக்குருவி ஓவியத்தை பொறியியல் கல்லூரி மாணவர் வினோத் வரைந்து உலக சாதனை முயற்சியில் ஈடுபட்டார்.
அரிசி, கோதுமை, உளுந்து, பச்சை பயறு ஆகியவற்றால் வரையப்பட்ட இந்த ஓவியத்தை உலக சாதனை நிறுவனமும் அங்கீகரித்து சான்றிதழை வழங்கியுள்ளது. நடிகர் சங்க தேர்தலில் வெற்றி பெற்ற பாண்டவர் அணி சார்பில் போட்டியிட்ட நடிகர் நாசர் செய்தியாளர்களை சந்திக்கிறார், பார்க்கலாம். அது அவங்களுடைய தீர்மானம், நாங்க வந்து வெற்றி பெறுவோம் அதெல்லாம் இல்லை. எங்களுக்கு இந்த தேர்தலுடைய முடிவு வேணும், நாங்க காத்திருந்தோம். நீங்க அவங்க கிட்டதான் கேட்கணும், நீங்க ஏன் அவங்க வந்து அது அவசரப்பட்டு போகணும். நடிகர் சங்கத்தை பொறுத்த வரைக்கும் நலிந்த கலைஞர்கள் ஜாஸ்தி. கடந்த மூணு வருஷமா பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க பொறுப்புல இல்ல, கொரோனா காலகட்டம் இந்த நடுவுல தான் வந்தது. நிறைய பேர் வந்து வாழ்க்கை வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கு வந்து நீங்க உடனடியாக எந்த மாதிரியான உதவிகள் செய்ய போறீங்க நலிந்த கலைஞர்கள்? தம்பி தம்பி இன்னைக்குதான் தம்பி ஒண்ணு கூடி இருக்கும். நாளையில இருந்து செயற்குழு அமைக்கணும், பொதுக்குழு அமைக்கணும். நிச்சயமா அதுக்கான விடுபட்ட எல்லா வேலைகளும் செய்ய ஆரம்பிப்போம். முதல்ல நாங்க வந்து முறையா ஒரு செயற்குழு கூட்டம் நடத்த வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் தான் அவங்க கிட்ட எல்லாம் இன்னும் விரிவாக நான் பேசலாம், சரிங்களா? இன்னும் சில தினங்கள்ல நிகழ்ச்சியமா நடத்துவோம். அரசாங்கத்துக்கிட்ட பேச வேண்டியிருக்கு, அரசாங்கத்தினுடைய உதவி கேட்க வேண்டியதா இருக்கு. அதனால வந்து கொஞ்சம் காத்திருங்க, இவ்வளவு நாள் காத்திருந்தோம், இன்னும் ரெண்டு நாள் சட்ட ரீதியா நாங்க வந்து குழு போட்டுக்கிறோம். எல்லோருக்கும் நன்றி. ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்சவருக்கும் மிக அமைதியாக, மிக அழகாக, மிக நேர்மையாக நடத்தப்பட்ட தேர்தல். இந்த தேர்தலில் சம்பந்தப்பட்டவங்க எல்லோருக்கும், காத்திருந்த உங்களுக்கும், எங்களுக்கு காவல்துறை அதிகாரிகள், தேர்தல் அதிகாரிகள், ஓட்டு போட்டவங்க, ஓட்டு போட்டவங்க எல்லாருக்கும் சேர்த்து ஓட்டு போட்டவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. தயவு செஞ்சு உங்கள் ஆதரவு எங்கள் பணிகளை மிக வேகமாக எடுத்து செல்ல உங்கள் ஆதரவு வேணும்னு நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி. சொல்லி அணி பாகுபாடு எப்படி தம்பி இருக்கும்? எப்படி எங்களுக்கு அதை விட பெரிய ஒரு பொறுப்பு அங்க இருக்கு. அதை விட பூதாகரமா ஒரு பில்டிங் நாங்க கட்ட வேண்டியிருக்கு. நாங்க வந்து சிரிப்பிள்ளைத்தனமா வந்து யார் எங்களுக்கு எதிர்த்து போட்டாட்டா அதெல்லாம் நினைச்சிட்டு இருக்க முடியாது. எங்களுக்கு எடுத்துக்கிட்ட வேலை முக்கியம். அதேதானே நானும் சொல்றேன், அதுதானே அது. அவங்களா இருக்கட்டும், யார் பொறுப்பெடுத்துக்கிட்டாலும் அந்த அந்த மிகப்பெரிய பொறுப்பை முடிக்க வேண்டியது அந்த கடமை. நடுவுல சிறுபிள்ளைத்தனமா நாங்க வந்து அந்த கோவலம் பண்ணுவோம். ஓகே, நன்றி. நடிகர் சங்க தேர்தலில் வெற்றி பெற வைத்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்திருக்கக்கூடிய நாசர் அடுத்தடுத்த செயல்பாடுகளில் தீவிரம் காட்டிருப்பதாகவும் கூறியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை பின்னர் விரிவாக பார்க்கலாம். சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் இரண்டாம் கட்டம், தமிழ்நாடு உயிரி பரவல் பாதுகாப்பு திட்டம் ஆகியவற்றிற்கு ஜப்பானின் சர்வதேச கூட்டுறவு முகமை கடன் வழங்குவதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. டெல்லியில் நடைபெற்ற இந்தியா ஜப்பான் உச்சி மாநாட்டின் போது இந்தியாவில் அடுத்த 5 ஆண்டுகளில் 320,000 கோடி ரூபாயை ஜப்பான் முதலீடு செய்வது என்றும் முடிவு செய்யப்பட்டது. இந்தியா ஜப்பான் இடையிலான 14வது உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக ஜப்பான் பிரதமர் ஃபுமியோ கிஷிடா 2 நாள் பயணமாக சனிக்கிழமை டெல்லி வந்தார். இதனைத் தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் ஜப்பான் பிரதமர் தலைமையில் உச்சி மாநாடு நடைபெற்றது. அப்போது இருதரப்புக்கும் இடையே 6 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இணைய பாதுகாப்பு துறையில் தகவல் பரிமாற்றம், திறன் வளர்ப்பு ஆகியவற்றுக்கான ஒப்பந்தம் கையெழுத்தானது. சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் 2வது கட்டம், தமிழ்நாடு உயிரி பரவல் பாதுகாப்பு மற்றும் பசுமை திட்டத்தின் 2வது கட்டம், சரக்கு போக்குவரத்து வழித்தட 2வது கட்டம், பெங்களூரு நீர் விநியோகம் மற்றும் கழிவுநீர் திட்டம் உள்ளிட்ட 7 திட்டங்களுக்கு 20,400 கோடி ரூபாயை ஜப்பான் சர்வதேச கூட்டுறவு முகமை கடனாக வழங்கவும் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. இந்தியா ஜப்பான் ஒருங்கிணைந்த பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தம், உள்ளூர் கழிவுநீர் மேலாண்மையில் ஒத்துழைப்பு, இந்தியா ஜப்பான் தொழில்துறை போட்டித்தன்மை ஒத்துழைப்புக்கான வழிமுறைகளை உருவாக்குவது, நீடித்த நகர்ப்புற மேம்பாடு ஆகிய ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகின. மேலும் ஜப்பான் அரசும் தனியார் துறைகளும் இந்தியாவில் அடுத்த 5 ஆண்டுகளில் 320,000 கோடி ரூபாய் முதலீடு செய்யும் என்று ஜப்பான் பிரதமர் அறிவித்தார். இந்தியாவில் மின்சார வாகனங்கள், பேட்டரிகள் உள்ளிட்டவற்றை உற்பத்தி செய்வதை ஊக்குவிக்கும் வகையில் தூய்மையான எரிசக்திக்கான ஒத்துழைப்பு மேற்கொள்ளப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் வடகிழக்கு பிராந்தியத்தின் நீடித்த வளர்ச்சிக்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் இரு நாடுகளும் இணைந்து வெளியிட்ட கூட்டறிக்கையில் கடந்த முறை நடைபெற்ற மாநாட்டுக்கு பிந்தைய முன்னேற்றங்கள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டதாகவும், பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐநா பாதுகாப்பு சபை தீர்மானங்களை மீறி ஏவுகணை சோதனைகளை மேற்கொள்ளும் வடகொரியாவுக்கு இரு பிரதமர்களும் கண்டனம் தெரிவித்தனர். மேலும்
உக்ரைன் போரால் ஏற்பட்டுள்ள சூழல்கள் குறித்து கவலைகளை எடுத்துரைத்தனர். உக்ரைனில் உள்ள அணு உலைகளின் பாதுகாப்பு முக்கியத்துவம் குறித்து எடுத்துரைத்த பிரதமர்கள் வன்முறையை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வந்து பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டும் என்று வலியுறுத்தினர். இந்நிலையில் ஜப்பான் பிரதமர் ஃபுமியோ கிஷிடா தனது 2 நாள் பயணத்தை முடித்துவிட்டு ஞாயிற்றுக்கிழமை காலை ஜப்பானுக்கு புறப்பட்டு சென்றார். மணிப்பூர் முதலமைச்சராக பிரேன் சிங் தொடர்ந்து 2வது முறையாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். உத்தராகண்டில் புதிய முதலமைச்சர் திங்கட்கிழமை தேர்வு செய்யப்படுகிறார். 5 மாநில சட்டப்பேரவைத் தேர்தலில் உத்தரப்பிரதேசம், மணிப்பூர், உத்தரகாண்ட், கோவா மாநிலங்களில் பாஜக ஆட்சியை தக்கவைத்துள்ளது. பஞ்சாபில் ஆம் ஆத்மி வெற்றி பெற்ற நிலையில் பகவந்த் மான் சிங் தலைமையில் ஆட்சி அமைந்துள்ளது. உத்தரப்பிரதேச முதலமைச்சராக யோகி ஆதித்யநாத் தொடர்ந்து 2வது முறையாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை பதவியேற்க உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மணிப்பூரில் பாஜக ஆட்சியை தக்கவைத்திருக்கக்கூடிய நிலையில் பாஜக எம்எல்ஏக்களின் கூட்டம் தலைநகர் இம்பாலில் ஞாயிற்றுக்கிழமை மதியம் நடைபெற்றது. மேலிட பார்வையாளர்களாக மத்திய அமைச்சர்கள் நிர்மலா சீதாராமன், கிரண் ரிஜிஜு, மூத்த தலைவர்கள் பூபேந்திர யாதவ், சம்பித் பத்ரா ஆகியோர் கலந்து கொண்டனர். இதில் முதலமைச்சராக பிரேன் சிங் தொடர்ந்து 2வது முறையாக தேர்வு செய்யப்பட்டார். இதையடுத்து ஆளுநர் இள கணேசனை சந்தித்து ஆட்சியமைக்க பிரேன் சிங் உரிமை கோரினார். 70 உறுப்பினர்களை கொண்ட உத்தரகாண்ட் சட்டப்பேரவைத் தேர்தலில் பாஜக 47 இடங்களில் வெற்றி பெற்ற போதிலும் கதிமா தொகுதியில் போட்டியிட்ட முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி தோல்வியடைந்தார். இதனால் புதிய முதலமைச்சரை தேர்வு செய்வதில் இழுபறி நீடித்து வருகிறது. இது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இல்லத்தில் ஞாயிற்றுக்கிழமை காலை ஆலோசனை நடத்தப்பட்டது. இதில் புஷ்கர் சிங் தாமி, பாஜக தலைவர் JP நட்டா, பொதுச் செயலாளர் BL சந்தோஷ், மாநில பாஜக தலைவர் மதன் கவுசிங், முன்னாள் முதலமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் நிஷாங், மாநில அமைச்சரும் முதலமைச்சருக்கான போட்டியில் உள்ளவருமான சத்பால் மகாராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதைத் தொடர்ந்து புதிதாக தேர்வு செய்யப்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்கள் திங்கட்கிழமை காலை 11 மணிக்கு பதவியேற்கின்றனர். பிறகு பாஜக எம்எல்ஏக்களின் கூட்டம் திங்கட்கிழமை மாலை நடைபெறும் என்று காபந்து முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி தெரிவித்துள்ளார். கோவாவிலும் பாஜக மீண்டும் ஆட்சியை தக்கவைத்திருக்கக்கூடிய நிலையில் பாஜக எம்எல்ஏக்களின் கூட்டம் திங்கட்கிழமை நடைபெறும் என்று காபந்து முதலமைச்சர் பிரமோத் சாவந்த் தெரிவித்துள்ளார். இந்த கூட்டத்திற்கு பிறகு பதவியேற்பு விழா குறித்து முடிவெடுக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். நிலையில் பஞ்சாபில் ஆம் ஆத்மி எம்எல்ஏக்களின் கூட்டம் நடைபெற்றது. இதில் கட்சியின் ஒருங்கிணைப்பாளரும் டெல்லி முதலமைச்சருமான அரவிந்த் கெஜ்ரிவால் காணொலி மூலமாக உரையாற்றினார். அப்போது அவர் 4 மாநிலங்களில் பாஜக வெற்றி பெற்ற போதிலும் கட்சிக்குள் இருக்கக்கூடிய மோதல் காரணமாக ஆட்சி அமைக்க முடியவில்லை என்று தெரிவித்தார். ஒவ்வொரு அமைச்சருக்கும் முதலமைச்சர் பகவந்த் மான் இலக்களை நிர்ணயிப்பார் என்றும் அதனை குறிப்பிட்ட கால வரையறைக்குள் நிறைவேற்ற வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். இலக்குகளை நிறைவேற்றாவிட்டால் அமைச்சரை மாற்றுமாறு மக்கள் கூறுவார்கள் என்றும் அரவிந்த் கெஜ்ரிவால் எச்சரிக்கை விடுத்தார். கேரளாவில் கால்பந்து மைதானத்தில் பார்வையாளர்கள் அமர்ந்திருந்த கேலரி சரிந்து விழுந்ததில் 200க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டம் பூங்கோடு கால்பந்து மைதானத்தில் அமைந்திருக்கிறது. களிக்காவு வண்டூர் சாலையில் உள்ள இம்மைதானத்தில் நேற்றிரவு 9:30 மணிக்கு 70 கால்பந்து போட்டி நடைபெற்றது. இதனை காண 1000 பேருக்கும் அதிகமானோர் குவிந்திருந்தனர். அப்போது பார்வையாளர்களுக்காக அமைக்கப்பட்டிருந்த தற்காலிக கேலரி சரிந்து விழுந்தது. இருநூற்றுக்கும் அதிகமானோர் காயமடைந்துள்ள நிலையில் 5 பேரின் நிலை சற்று கவலைக்கிடமாக உள்ளது. இதில் பலருக்கு கை கால்களில் எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளது. வண்டூரில் உள்ள மருத்துவமனையில் காயமடைந்தோருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. கடந்த 2 நாட்களாக வண்டூர் பகுதியில் கோடை மழை பெய்ததால் மூங்கிலால் செய்யப்பட்ட இருக்கைகள் வலுவிழந்து காணப்பட்டதாகவும் இதன் காரணமாகவே விபத்து நேரிட்டதாகவும் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. இந்த விபத்தில் இதுவரை யாரும் உயிரிழக்கவில்லை என்றும் போலீசார் கூறுகின்றனர். தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். ஜெயலலிதா மரணம் தொடர்பாக விசாரணை நடத்தி வரும் ஆறுமுகசாமி ஆணையத்தில் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் திங்கட்கிழமை ஆஜராக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மரணம் குறித்து நீதிபதி ஆறுமுகசாமி தலைமையிலான விசாரணை ஆணையம் விசாரணை நடத்தி வந்தது. ஜெயலலிதாவோடு தொடர்புடையவர்கள், மருத்துவமனையில் அவருக்கு சிகிச்சை அளித்த டாக்டர்கள் உள்ளிட்ட பலரிடம் பல்வேறு கட்ட விசாரணை நடைபெற்றுள்ளது. 2019 பிப்ரவரி மாதம் ஆறுமுகசாமியின் விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்தது. அதன் பின்னர் மீண்டும் விசாரணைக்கு அனுமதி அளிக்கப்பட்டதால் 3 ஆண்டு இடைவெளிக்கு பிறகு விசாரணை தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் ஆறுமுகசாமி ஆணையத்தில் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் திங்கட்கிழமை ஆஜராக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதேபோன்று சசிகலாவின் உறவினர் இளவரசியும் காலை 10 மணிக்கு ஆஜராக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.
விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணெய்நல்லூர் அருகே முருகன் கோயிலில் வேலில் சொருகிய ஒரு எலுமிச்சை பழம் 15,000 ரூபாய்க்கு ஏலம் போனது. விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணெய்நல்லூர் அருகே உள்ள ஒட்டநந்தல் கிராமத்தில் இரட்டை குன்றின் மீது ரத்னவேல் முருகன் கோயில் அமைந்துள்ளது. கருவறையில் வேல் மட்டுமே உள்ள இந்த கோயிலில் பங்குனி உத்திர திருவிழாவின் 9 நாட்களும் வேலில் சொருகப்பட்ட எலுமிச்சை பழங்களை இடும்பன் பூஜையில் வைத்து ஏலம் விடுவது வழக்கம். அதன்படி சனிக்கிழமை இரவு இடும்பன் சுவாமிக்கு கருவாடு சோறு படையலிட்டு எலுமிச்சை பழங்களை ஏலம் விடும் நிகழ்வு நடைபெற்றது. கோயிலின் தலைமை பூசாரி ஆணி பதித்த காலணியின் மீது நின்று ஏலத்தை தொடங்கி வைக்க சக பூசாரிகள் ஏலத்தை நடத்தினர். குழந்தை இல்லாத தம்பதியினர், திருமணத்தடை உள்ளவர்கள் தங்கள் குறைகள் தீரும் என்ற நம்பிக்கையில் கலந்து கொண்டு எலுமிச்சம் பழத்தை ஏலம் எடுக்க போட்டி போட்டனர். இதில் முதல் நாள் எலுமிச்சை பழத்தை மேட்டுக்குப்பத்தைச் சேர்ந்த வேல்முருகன் ஆனந்தி தம்பதியினர் 13,000 ரூபாய்க்கு ஏலம் எடுத்தனர். முதல் நாள் உற்சவம் பண்ணோம், 13,000 ரூபாய் விட்டுட போறோம். ஒரு தரம் கையில, ஒரு தரம், ரெண்டு தரம், மூணு தரம். 7வது நாள் பழத்தை சென்னை போரூரைச் சேர்ந்த தினகரன் திருமண பாக்கியம் வேண்டி 15,000 ரூபாய்க்கு ஏலம் எடுத்தார். ரெண்டாம் நாள் உற்சவம் பண்ணோம், 3,000 ரூபாய், 4,000 ரூபாய், 2வது நாள் உற்சவம் பண்ணோம், 4,100, 2வது நாள் உற்சவம் பண்ணோம், 4,200, 4,200. எலுமிச்சை பழத்தை ஏலம் எடுத்தவர்கள் உடலில் தண்ணீரை ஊற்றிக்கொண்டு பூசாரி முன்பு மண்டியிட்டு பழத்தினை பயபக்தியுடன் பெற்றுக்கொண்டனர். அவர்களுக்கு இடும்பன் படையலில் இருந்து ஒரு உருண்டை சோறு வழங்கப்பட்டது. 9 எலுமிச்சை பழங்கள் மொத்தம் 69,100 ரூபாய்க்கு ஏலம் விடப்பட்டது. குழந்தை இல்லாத காரணத்தினால 3வது உற்சவ பழத்தை 10,100 ரூபாய்க்கு நாங்கள் ஏலம் எடுத்து எங்களுக்கு குழந்தை பாக்கியம் என்று சுப்பிரமணிய ஆலயத்தில் வேண்டி மனமாற வேண்டிக் கொள்கிறோம். திருமணம் ஆகி 17 வருடம் ஆகுது, குழந்தை பாக்கியம் இல்லை. அதனால் இந்த கோவிலுக்கு வந்தால் குழந்தை இருக்குன்னு சொன்னாங்க. எங்கள் அத்தை எங்களை இட்டு வந்தாங்க, 2வது பழத்தை எடுத்து கொடுத்தாங்க. நாங்கள் சாப்பிட்டு இருக்கிறோம். குழந்தை பாக்கியம் இருக்குன்ற நம்பிக்கையில் நாங்கள் முருகனை நம்பி வந்துருக்கிறோம். கடந்த ஆண்டு இந்த கோயிலுக்கு வந்து எலுமிச்சை பழம் ஏலம் எடுத்து சாப்பிட்டு குழந்தை பாக்கியம் பெற்றவர்கள் சாட்சி செல்லும் நிகழ்வும் நடைபெற்றது. கடந்த ஆண்டு 9 எலுமிச்சை பழங்கள் 1,43,000 ரூபாய்க்கு ஏலம் எடுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. போக்குவரத்து நெரிசல் குறித்து புகார் அளித்த 6 வயது சிறுவன். காகித தட்டுப்பாட்டால் ரத்து செய்யப்பட்ட தேர்வுகள் உள்ளிட்ட செய்திகளை எக்ஸ்பிரஸ் தொகுப்பில் பார்க்கலாம். மத்திய பிரதேசத்தில் நடந்த ஹோலி கொண்டாட்டத்தில் போதை தலைக்கேறிய இளைஞர் தன்னைத்தானே கத்தியால் குத்திக் கொண்டதில் பரிதாபமாக உயிரிழந்தார். இந்தூரில் நடைபெற்ற ஹோலி கொண்டாட்டத்தின் போது இளைஞர்கள் சிலர் மது அருந்திவிட்டு நடனமாடினர். கோபால் சோலங்கி என்ற இளைஞர் கையில் கத்தியை வைத்துக் கொண்டு நடனமாடியதும் தன் மார்பில் 4 முறை கத்தியால் குத்திக் கொண்டார். இதில் காயமடைந்தவரை அக்கம் பக்கத்தினர் மீட்டு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்ற நிலையில் அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். ஆந்திர மாநிலம் சித்தூர் அருகே போக்குவரத்து நெரிசல் குறித்து 6 வயது சிறுவன் காவல் நிலையத்தில் புகார் அளித்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகிறது. சித்தூர் மாவட்டம் பலமனேர் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் யுகேஜி படிக்கும் கார்த்திகேயன் அங்குள்ள காவல் நிலையத்திற்கு சென்றான். பணியில் இருந்த ஆய்வாளர் பாஸ்கரிடம் தாங்கள் பள்ளி அருகே JCP இயந்திரத்தால் பள்ளம் தோண்டி வருவதாகவும் டிராக்டர்களை நிறுத்தி போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்துவதாகவும் கூறினார். இதையடுத்து போக்குவரத்தை சீர் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என சிறுவனிடம் போலீசார் தெரிவித்தனர். జేసీ వచ్చి అంతా లోడ్ తాగుండి ట్రాఫిక్ జామ్ అయిందా? నేను ట్రాఫిక్ క్లియర్ చేసి సరిపోతున్నా, నేను వల్ల మా ఊళ్ళో సరిపోతున్నా. பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஏர் இந்தியா டாடா நிறுவன ஒப்பந்த ஊழியர்கள் சென்னை விமான நிலையத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஏர் இந்தியா நிறுவனம் சமீபத்தில் டாடா நிறுவனத்திடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் அங்கு பணிபுரியும் ஒப்பந்த ஊழியர்களுக்கான ஊதியம்
மருத்துவ காப்பீட்டு வசதி போன்றவற்றில் பிரச்சனைகள் உள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நாடு முழுவதும் பொறியியல் பிரிவில் பணிபுரியும் ஒப்பந்த ஊழியர்கள் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதில் அவர்கள் கருவிகள் எதையும் பயன்படுத்தாமல் பணி செய்யும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே ஒப்பந்த ஊழியர்களின் போராட்டத்தால் விமான சேவையில் பாதிப்பு ஏற்படவில்லை என ஏர் இந்தியா டாடா நிறுவனம் தெரிவித்துள்ளது. தேசிய அளவிலான ஆணழகன் போட்டியில் தங்கம் வென்ற 22 வயது இளைஞர் ஒருவர் செயின் பறிப்பு சம்பவத்தில் ஈடுபட்டு கைதாகியுள்ளார். சென்னை கொண்டித்தோப்பைச் சேர்ந்த ரத்னாதேவி என்பவர் கடந்த 17ஆம் தேதி 7 கிணறு பகுதியில் சென்றபோது இருசக்கர வாகனத்தில் வந்த ஒருவர் ரத்னாதேவி அணிந்திருந்த தங்க நகையை பறித்துச் சென்றார். இதையடுத்து அவர் அளித்த புகாரின் பேரில் சிசிடிவி காட்சிகளை ஆராய்ந்த போலீசார் சென்னை மண்ணடியைச் சேர்ந்த முகமது ஃபைசல் என்பவரை கைது செய்தனர். இதையடுத்து நடந்த விசாரணையில் பிடெக் படித்துள்ள முகமது ஃபைசல் தேசிய அளவிலான ஆணழகன் போட்டியில் பங்கு பெற்று தங்கப்பதக்கம் வென்றது தெரிய வந்துள்ளது. மேலும் கொரட்டூர் காவல் நிலையத்தில் ஏற்கனவே ஒரு செயின் பறிப்பு வழக்கும் அவர் மீது நிலுவையில் உள்ளதும் தெரிய வந்துள்ளது. தாள்கள் வாங்குவதற்கு கைவசம் பணம் இல்லாததால் இலங்கையில் பள்ளித் தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இலங்கையில் கடும் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுள்ளதால் அத்தியாவசியப் பொருட்களை இறக்குமதி செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இலங்கையின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 2019ஆம் ஆண்டு 1.1% இருந்த நிலையில் 2020ஆம் ஆண்டு -16.3% வரலாறு காணாத வீழ்ச்சியை சந்தித்தது. இந்நிலையில் வெளிநாடுகளிலிருந்து தாள்கள் மற்றும் மை ஆகியவற்றை இறக்குமதி செய்ய பணம் இல்லாததால் பள்ளி மாணவர்களுக்கான தேர்வுகள் காலவரையின்றி ரத்து செய்யப்படுவதாக மேற்கு பிராந்திய கல்வித்துறை தெரிவித்துள்ளது. இதனால் 45 லட்சம் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படும் சூழல் உருவாகியுள்ளது. மேலும் பல்வேறு செய்திகளை விரிவாக பார்க்கலாம் இடைவேளைக்கு பிறகு.